ஜூன் 3 தேதிக்கு பிறகு கேரளாவின் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்திய வானிலை மையம் தகவல் செட்டிநாட் வித்யாஸ்ரம் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக முன்னாள் மாணவர்கள் புகார் ஆசிரியர்கள் 8 தேதி ஆஜராக தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையம் சம்மன் கொரோனாவால் பெற்றோரை இழந்துள்ள குழந்தைகளுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத்திற்கு குவியும் பாராட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம் வைகோ பாராட்டு கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு கோவையில் பாதுகாப்பு உடை அணிந்து கொரோனா வார்டுக்குள்ளே சென்று ஆய்வு நடத்திய முதல்வர் மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் குடித்து பார்வையை இழந்த இருவர் உயிரிழப்பு மேலும் இருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கரும்பூஞ்சை நோயால் தமிழகத்தில் மேலும் மூவர் உயிரிழப்பு குமரி நெல்லை திண்டுக்கல் மாவட்டங்களில் தலா ஒருவர் மரணம் உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர் உடலை ஆற்றில் வீசிய உறவினர்கள் சமூக வலைதளத்தில் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு பத்ம சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீது மேலும் பல மாணவிகள் பாலியல் புகார் குவியும் புகார்களால் விசாரணை தீவிரமடைகிறது பாலியல் புகாரில் சிக்கிய தடகள பயிற்சியாளர் நாகராஜன் போக்சோ சட்டத்தில் கைது வரும் 11 தேதி வரை சிறையில் அடைக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு நாடு முழுவதும் மேலும் 1,65,000 பேருக்கு தொற்று 3 நாளாக 2,00,000 கீழே குறைந்தது தினசரி பாதிப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க